ரேவு டாக்ஸ். இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே மலேசியால வாழணும்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் தமிழ் மக்களுக்கு கேட்கவே வேணாம், ஒன்ஸ் மலேசியாக்குள்ள வந்துட்டாங்கன்னா போக மனசே வராது. அப்படி என்ன மலேசியால ஸ்பெஷல்? அங்கே இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்க இடத்துக்கு பேரு பிரிக்ஃபீல்ட்ஸ். இதை லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. லாக்டவுன்றதுனால இந்த ஏரியா ரொம்ப சைலண்டா இருக்கு. இல்லைன்னா ஜே ஜே ஜேன்னு மக்கள் சுத்தி தமிழ் பாட்டு, இந்த அட்மாஸ்பியரே நம்ம டீ நகர் வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆர்ச்சஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம தமிழரோட ஆர்கிடெக்சரல் ஸ்கில்ஸை வந்து ரிப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலயோ என்னவோ அங்கே கிடைக்கிற எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். அருவாமனை, அம்மிக்கல், அச்சுமுறுக்கு போடுற அந்த அச்சு. நான் சென்னையில் கூட இதெல்லாம் நான் தேடி தேடி தான் வாங்கினேன், பட் இங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. எனக்கு கூட வந்த புதுசில் கொஞ்சம் டவுட்டே ஆயிடுச்சு, நம்ம மலேசியா தான் வந்திருக்கோமா இல்லை இந்தியாவில் எங்கேயாவது போயிட்டோமா அப்படின்ற மாதிரி. கிராசரியுமே அப்படிதான், நம்மளாலலாம் ரைஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது. இங்கே வரப்போ கூட நான் பயந்துட்டே வந்தேன், ஐயோ என்ன பண்ண போகிறோமோ, கிடைக்குமா நம்ம சாப்பிட்ற அரிசிலான்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா செம ஹாப்பி ஆகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரைஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மட்டை அரிசி, ஜீரக சம்பா அப்படின்னு 5-6 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. காய்கறி வாங்க நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கலாம், இல்லைனா இங்கே எவ்ரி தேர்ஸ்டே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஒன்று போடுவாங்க, அங்கே கூட வாங்கிக்கலாம். எல்லா டைப்ஸ் ஆஃப் கீரை அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, எதுக்கு நம்ம மக்கள் இங்கே மலேசியாவை இவ்வளோ விரும்புகிறாங்கன்றது. ஆயிரம்னா சொல்லுங்கள், சாயந்தரம் 5 மணிக்கு சூடாக ஒரு பஜ்ஜியும் ஒரு காஃபியும் குடிக்கிற சுகமே தனி. அது கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம் இந்தியா, ரெண்டாவது மலேசியா. பிரிக்ஃபீல்ட்ஸை சுற்றி சுற்றி ஹோட்டல் தான். பாருங்களேன் எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குன்னு. இன்றைக்கி நம்ம ஸ்ரீபாண்டின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த விலாகை முடிச்சுக்கலாம். இப்போ மலேசியாவில் லாக்டவுனுன்றதுனால நிறையா இடம் எங்களால் சுற்றி காமிக்க முடியல. ஒன்ஸ் இந்த லாக்டவுன் ஈஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம நிறையா இடம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.